ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எல்லாருமே டூ வீலர் ஓட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ டூ வீலர் ஓட்டக்கூடிய அந்த ரேஷியோ வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதில் இவங்க எல்லாரும் பேஸ் பண்ணக்கூடிய இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து தான் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நமக்கு பைக்கை ஓட்டுறதுக்கு வெளிச்சம் பத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ இப்போ வரக்கூடிய டூ வீலர்ஸ்ல எல்லாமே ஓரளவுக்கு எல்இடி லைட்ஸ் அப்படிலாம் கொடுத்து கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம் தெளிவாக போடுறாங்க. நம்ம பேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு பைக்கில் வந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ நமக்கு வந்து அப்போது ஆப்போசிட்ல வந்து ரோடே தெரியாது, கொஞ்ச நேரம் அப்படியே பிளெண்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எல்லாரும் பேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆப்போசிட்ல வரக்கூடிய வாகனங்கள் லைட்டை வந்து ஹெட்லைட்டை வந்து டிம் பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரையும் சொல்லலை, சில பேர் மேக்ஸிமம் பேர் அப்படி தான் போகிறாங்க, டிம் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் டிம் பண்ணி போங்க, ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய வாகனங்கள்லாம் டிம் பண்ணாமல் வந்தாங்கன்னா சின்ன வாகனங்கள் ரொம்பவே திணறுவாங்க. நம்ம டூ வீலர்லாம் பழைய வெஹிக்கிள்ஸ் நான் ஸ்ப்ளெண்டராக இருக்கட்டும் பேசனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஹெட்லைட் பவர் இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட மேக்னிக்கில் இருக்கக்கூடிய காயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க, ஐ மீன் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியெல்லாம் கொஞ்சம் ஹெட்லைட் பவர் வைப்பாங்க. ஸோ அதில் சில பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நாம் இன்றைக்கு ஒரு ஹெட்லைட் பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய வாகனங்களுக்கும் புதிய வாகனங்களுக்கும் எல்லா வாகனங்களுக்கும் ஷூட் ஆகிறத மாதிரி, ஐ மீன் புதியதாக வரக்கூடிய ப்ரொஜெக்டருக்கோ எல்இடிக்கோ நான் போகலை. ஸோ எல்இடியில் நார்மல் ஹாலஜன் பல்ப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு அடிபொளி ஹெட்லைட் பல்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த பல்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரையல் எடுத்து எனக்கு ஓரளவுக்கு இது சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீலான ஒரு பல்பு. கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 மாடல் பல்பு வந்து நான் ட்ரையல் எடுத்தேன் ஸோ என்னுடைய பைக்கில் யூஸ் பண்ணி. ஸோ அதில் இந்த இந்த பல்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய பல்பு. ஸோ இது வந்து எல்இடி பல்பு மேட் இன் சைனா, அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணாலே ஒரு பல்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு ப்ரோச்சர் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த லைட்டை வந்து எப்படியெல்லாம் மவுண்ட் பண்ணலாம். ஐ மீன் ஹெட்லைட் பல்பு வந்து ஹோல்டர்ஸ் வந்து பல டைப் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூட்டி பெப்பு இதே போல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அதில் ஒரு டைப்பில் இருக்கும் ஹோல்டர்ஸு, நம்ம பேசன் ப்ரோ பேசன் ப்ளஸ் ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அது இன்னொரு மாடல் இருக்கும். ஸோ இதை மாதிரி மல்டிபிள் ஆப்ஷனில் இதை மாட்டி ஐ மீன் மல்டிபிள் ஹோல்டர்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத இதில் அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா பல்பு தான், இதுக்கு வாரண்டி எதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணலை. இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 700 ± 50 ரூபா அப்படிங்கிற கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 42 வாட்ஸ் தான் இதோட மேக்ஸிமம் அவுட்புட்டு. இது வந்து நம்ம ஏசி டிசி ரெண்டு கரண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9-18 வோல்டேஜ், ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் டிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நீங்கள் உங்கள் பைக்கில் ஏசி டிசின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ஹெட்லைட் எரியுதுன்னா அது டிசியில் எரியுதுன்னு அர்த்தம், ஐ மீன் பேட்டரியிலேருந்து டேரெக்டாக எரியுதுன்னு அர்த்தம். உங்கள் வண்டி ஆன் பண்ணிவிட்டு ஹெட்லைட் எரியல, ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஹெட்லைட் எரியுதுனாக்கா அது ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது சிம்பிளான ஒரு லாஜிக், அதில் ஏசிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இது ஏசியை விட டிசியில் தான் பக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், பட் ஏசிலையும் அத்தியாவசியம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் பல்பு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக 3 பின் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக இப்போ ஒரு பேசன் பஸ் பைக்கெலாம் எடுத்துட்டிங்கன்னா நார்மல் பல்பில் இதே மாதிரி 3 பின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹோட்டலில் இதை டேரெக்டாக சொல்லிட்டீங்கனாலே இந்த பல்பு டிம்மும் ப்ரைட்டு நம்ம சுவிட்சிலே கண்ட்ரோலாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு பேக்கில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிற ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இதோட கெப்பாசிட்டர் இந்த கண்ட்ரோலர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம டீசெண்டாக தண்ணி எதுவும் நினையாத அளவுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருந்த ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவபிள் டைப் தான், இந்த இருக்குது மேலே சிலிவ் மாதிரி இருக்குல்ல இந்த ஹோல்டர். ஸோ இப்போ பேசன் ப்ரோ மாதிரி பைக்கில் எடுத்துட்டிங்கன்னா பேசன் ப்ரோனு இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஹாலஜன் யூஸ் பண்ணுற மாடல் எல்லாமே இந்த மாதிரி தான் ஹோல்டர் வரும். இதை மவுண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இதில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா இந்த சிலிவ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சிலிவை வச்சுட்டு இதில் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டில் இந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம மாட்டிட்டாலே போதும், நம்ம நார்மல் வண்டி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி 3 டைப் ஆஃப் ஹோல்டேஜ் உள்ள சிலிவ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஐ மீன் என்னுடைய ஒரு பேசன் ப்ளஸ் பைக் இருக்குது, ஸோ அது ரொம்பவே ஹெட்லைட்டு லோவாக எரியக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ அந்த பைக்கில் நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன், பார்த்ததில் இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பட்டனால மட்டும்தான் நான் இது வீடியோ பண்ணுறேன். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மட்டும்தான். நிறைய சர்வீஸ் சென்டர்ஸில் இந்த பல்பை கொண்டு போகணுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இது போடாதீங்க, இது வந்து உங்களுக்கு பேட்டரி நிற்காது அப்படிம்பாங்க. இது வந்து நான் அகேன் சொல்கிறேன், இது ஏசி கரண்ட்லேயும் ஒர்க் ஆகும் டிசி கரண்ட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ அங்கே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசி கரண்ட்டில் ரொம்ப ஹை அக்யூரஸியாக ஒர்க் ஆகும், ஏசி கரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும், இருந்தாலும் நல்ல வெளிச்சம் இருக்குது. ஸோ நான் இப்போ என்னோடய பைக்கில் காட்டியிருந்தது பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் தான் கொடுத்துருக்கேன், பேட்டரியில் கொடுக்கவே இல்லை, கொடுக்காம நான் உங்களுக்கு இதில் காமிச்சு தரேன். அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு இந்த பல்பு எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு.
ஸோ இது ஆன்லைனில் கிடைக்கணும்னாலும் கேட்பீங்க. இது ஆன்லைனில் உள்ளது போய் எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் என் கண்ணில் படலை. பட் எல்லா டூ வீலருடைய ஸ்பேர் பாக்ஸ் கடைகள்லையும் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய ஊர் வந்து மார்த்தாண்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர் பாக்ஸ் கடையிலையும் இந்த லைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வேணால் கொண்டு போய் கேட்டுக்கோங்க. இதோட பேர் ஆர்டிடி. இது அவ்வளோ பேரில் ஃபேமஸ் ஆனது மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் இந்த மாடலை வேணால் காமிச்சிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. அப்போ மீண்டும் இதே போல ஒரு அடிப்படை வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.